தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இன்று ஜூன் மாதம் 14 தேதி புதன்கிழமை. இது இந்த நாளை உலக குருதி குடையாள நாளாக கொண்டாடுகின்றோம். பிளட் டொனேஷன் டேயாக அகில உலகம் எங்கும் கொண்டாடுகிற இந்த நாளில் பிற உயிர் காக்க இந்த சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதனாலே கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிறருக்கு உயிர் கொடுக்க நம்முடைய இரத்தம் மூலமாக மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க இறைவன் நமக்கு கொடுத்த அந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செல்வோம். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாம் பிறருக்கு உயிர் காக்கணும்னு பிறருடைய உயிரை காக்கணும் என்ற ஒரு ஒரு புதிய ஒரு அணுகுமுறை நமக்கு கொடுத்திருக்கிறார், கொடுக்க இருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை நன்றி, இயேசுவை நன்றி. திரு பாடல் 99:5 நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர், நம் ஆண்டவர் மட்டுமே தூயவர். நேரத்தில் அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். மத்திய நட்சத்திரம் 5 இந்திய நட்சத்திர வாசகத்துல திருச்சட்டத்தை இறைவாக்குள்ளே நான் அழிக்க வந்தேன் நினைக்க வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஒழுந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அவற்றின் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அன்புக்குள்ளே இன்று உலக குருதி கொடையாளர் நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். பிளட் டொனேஷன் டே. இன்று நமக்குள் நம்மள அநேக பேர் ரத்தம் கொடுத்தால் அது நல்லது அல்ல என்று பலர் தவறான எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சரியான விழிப்புணர்வு நமக்குள்ள கிடையாது. ரத்தம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. அன்புக்குரியவர்களே, கடந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சேலத்தில் கத்தீட்ரல் பங்களே அதிகாலை 6 இந்த சிலுவை பாதை முடிந்த பிறகு மின்சந்தை பால் சங்கத்தை சார்ந்தவர்கள் பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து அவர்கள் தயார் செய்திருந்தார்கள், ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, அந்த 9:30 மதியம் 2 வரைக்கும் ஏறக்குறைய 200 மேலே ரத்தம் கொடுப்பதை பார்க்க முடிந்தது. அவங்க எல்லாருமே அந்த பங்கில் இருந்த எல்லாருமே ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார்கள். இது முதல் ஆண்டல்ல, கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இதை செய்து வருகிறார்கள். நிச்சயமாக நாம் ரத்தம் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக பலருடைய உயிர் காக்கப்படும். அவசரமான அந்த சூழ்நிலையிலே பலருடைய உயிர் காக்கப்படும் என்பதுதான் உண்மை. நமக்கு அந்த மனசு நமக்கு இருக்கிறதா? பிறர் உயிர் காக்கக்கூடிய அந்த பணியிலே ஈடுபடுகிற நல்ல மனசு நமக்கு இருக்கிறதா? ஒரு முறை பெருந்தொகையோடு அன்னியிடம் வந்தார் அந்த இடத்துடைய பணக்காரன். இந்த தொகையின் வட்டியே நல்ல தொகையாக வரும், வட்டியை மட்டும் பயன்படுத்துங்கள், அசலை வைப்பு நிதியாக போட்டுவிடுங்கள், செலவு செய்து விடாதீர்கள். அந்த நிபந்தனையை உற்று கவனித்து விட்டு அன்னை கேட்டார்கள், ஒரு நோயாளி உயிருக்கு போராடும் போது பயன்படாத அந்த வைப்பு நிதி பணம் இருந்தென்ன, இல்லாவிட்டால் என்ன? பணம் என்பது அவ்வப்போது தேவைப்படும் போதுதான் செலவு செய்யத்தானே தவிர பேணி காப்பதற்காக அல்ல. இப்படி சொன்னதோடு அந்த பெரு பணத்தை பெற்றுக்கொள்ள அன்னை திரசா அவர்கள் மறுத்துவிட்டார்கள். எம்முடைய பணி வியாபார பணி அல்ல, அன்பு பணி. அப்படி பணம் மறுக்கப்பட்டவர் அன்னையின் வார்த்தையில் இருந்த அர்த்தங்களை உணர ஆரம்பித்தார். அதே பணக்காரர் தான் இறப்பதற்கு முன் தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் அன்னையின் அன்பு பணிகளுக்கு எழுதி வைத்து விட்டு இறந்து போனார். அன்புக்குரியவர்களே, அளவற்ற அன்புதான் அனைத்தையும் அள்ளி கொடுக்கும். இன்று உலக குருதி குடையாளுடைய அந்த நாளை கொண்டாடுகிற நாளில் ஒரு நோயாளி உயிருக்கு போராடுகிற பொழுது, எந்த ஒரு மனிதன் உயிருக்கு போராடுகிற பொழுது பயன்படாத அந்த ரத்தம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருக்கிற இந்த ரத்தத்தை தேவைப்படுகிற பொழுது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
பிறருடைய உயிர்காக நாம் வாழ வேண்டும். இந்த நாள்ல அந்த அருளுக்காக சிறப்பாக ஜெபிக்கலாமா? கல்வாரி மலையிலே ஏ சாண்டவர் தன்னையே தானே வார்த்து கொடுத்தார். தனக்காக அல்ல, நாம் ஒவ்வொருவருக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். நாம் வாழ்வு பெற இந்த உலகம் வாழ தன்னையே கொடுத்த அந்த தியாக செம்மல் அவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் பிறர் நலன் காக்க, பிறர் தேவை அறிந்து தேவையில் இருப்பவருக்கு ரத்தம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல மனசு நமக்கு தரணும். பிறர் உயிர் காக்க நாம் ஒரு கருவியா பயன்படணும். இறைவன் நம்மை ஒரு கருவியா பயன்படுத்த விரும்புகிறார். இதனால உயிர் காக்க, பிறருடைய உயிர் காக்க நாம் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கணும். அந்த நல்ல மனசு நமக்கு கொடுக்கணும். எனக்காக உயிரை தந்தவரே, பிறருக்கு நான் என்னை கொடுப்பேன், என்னை தருவேன், என் ரத்தம் கூட நான் கொடுப்பேன். தேவையில் தேடி வருபவருக்கு உடனே விரைந்து இரத்த தானம் செய்வேன். உயிரை காக்க நான் இரத்த தானம் செய்வேன், நான் செய்வேன், என்னை கொடுப்பேன். ஆண்டவரே, அந்த நல்ல மனசு எனக்கு தாங்க. ஆண்டவரே, நம்மையே ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து வாஞ்சி விட்டு ஜெபிக்கலாமா? எனக்கு உயிரை தந்தவரே, பிறர்க்கு என்னை தருவேன். எனக்கு உயிரை தந்தவரே, பிறர்க்கு என்னை தருவேன். என் ரத்தம் கூட உடன் தருவேன், என் ரத்தம் கூட உடன் தருவேன். அரே நானே 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 நானே. தேவையில் சிக்கி வருபவருக்கு உடனே விரைந்து நான் இரத்த தானம் செய்வேன். விபத்தில் சிக்கி உயிருக்காக போராடுபவருக்கு நான் நினைக்காம நான் உயிர் கொடுக்க நான் முன் வருவேன். ஆண்டவரே, அந்த ஒரு நல்ல தாராள மனசு எனக்கு தாங்க. ஆண்டவரே, ரத்தம் கொடுக்கிறது நல்லது, ரத்தம் கொடுக்க நல்லது என்ற ஒரு விழிப்புணர்வு நான் வாழ்க்கை வாழ்க்கை சொல்ல வரணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களால் முடியும், உங்களால் முடியும். தேவையில் சிக்கி வருவோர்க்கு உடன் விரைந்து இரத்த தானம் செய்வேன். தேவையில் சிக்கி வருவோர்க்கு உடன் விரைந்து இரத்த தானம் செய்வேன். உயிர் காக்க இரத்த தானம் செய்வேன், உயிர் காக்க இரத்த தானம் செய்வேன். நான் இரத்த தானம் செய்வேன், நான் இரத்த தானம் செய்வேன். எனக்கு உயிரை தந்தவரே, பிறர்க்கு என்ன தருவேன், நான் பிறர்க்கு என்ன தருவேன். எனக்கு செய்யக்கூடிய வாழ்வு கொடுப்பேன், உயிர் கொடுப்பேன். என் மீட்பராம் இயேசுடைய வழியில நான் பயணிப்பேன். இது ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்,
மற்றும் பல குழுக்கள் இருந்து வாஞ்சியோடு நம்பிக்கொண்டு ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. நாங்க எங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு தேவைப்படுறப்ப, தேவையான கேட்கிறப்ப மனம் வந்து நாங்க ரத்தம் கொடுக்க முன் வரணும், ரத்த தானம் செய்யணும். இதோ இந்த ஒரு விழிப்புணர்வை நான் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை சூழல்ல, என்னுடைய பகுதிகளில் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். என்னை பயன்படுத்த காண்டவரே, நீ ஒரு கருவியாக பயன்படுத்த காண்டவரே. இந்த மன்னாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திரு பாதத்தில் ஒப்பு கொடுத்து வைக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உங்கள் இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.